ஹாய் வீவர்ஸ், இப்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தொப்பை, அந்த தொப்பையை எப்படி குறைக்கணுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லையா? எந்த ஒரு கருவியும் உதவி இல்லாமல் ஈஸியான உடற்பயிற்சியின் மூலமே தொப்பையை குறைக்கலாம். உடற்பயிற்சி செய்யும்போது கலோரிகள் கரைக்கப்படும், உடலில் தங்கியுள்ள கொழுப்புகள் கரைந்து தொப்பையும் குறைய ஆரம்பிக்கும். தொப்பையை குறைக்க கடுமையான உடற்பயிற்சி தான் செய்யணும் என்பதில்லைங்க. தினமும் எளிய உடற்பயிற்சியான ரன்னிங் வாக்கிங்கை மேற்கொண்டாலே போதும், கொழுப்பை கரைச்சிடலாம். ஆனால் ரன்னிங் வாக்கிங் மேற்கொள்ளும் போது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்தை அதிகரிக்கணும். உடற்பயிற்சிக்கு முன்னும் பின்னும் வார்ம் அப் செய்து உடலை ரிலாக்ஸ் செய்ய மறந்துடாதீங்க. உங்களால் உடற்பயிற்சி இயந்திரங்களை வாங்க முடிந்தால் நீள்பயிற்சி கருவியை வாங்கி தினமும் உடற்பயிற்சி செய்து பாருங்கள். இந்த உடற்பயிற்சி இயந்திரம் தொப்பையை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்குது. மேலும் இந்த இயந்திரத்தில் தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்தாலே போதும், 300 கலோரிகளை கரைக்கலாம். உங்கள் வீட்டில் சைக்கிள் இருந்தால் தினமும் அதிகாலையில் சிறிது தூரம் சைக்கிளில் பயணம் செய்யுங்க. ஏன்னா சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் கால்கள் வலிமை அடைவதுடன் குனிந்தவாறு ஓட்டுவதால் வயிற்றில் உள்ள கொழுப்புகள் கண்டிப்பாக கரையும். ஹாய் வீவர்ஸ், இது போன்ற வீடியோக்களை காண எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.